ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் என்னோடய சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்கு யூஸ் ஆகலாம்னா ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், ஓகேங்களா? தென் நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே வந்துடலாம். தென் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள், $39.90 வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் மறுபடியும் சொல்கிறேன், டுடே டாலர் பாருங்கள் எந்த இடத்துல சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம். பாருங்கள் டுடே டாலர் வந்து பாருங்கள், $39.90 வந்து இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் நெக்ஸ்டே நேற்றுக்கு வந்து பாருங்கள், 0.86 வந்து கிடச்சிருக்கு. ரீசெண்ட்னா நேற்று வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே நம்ம வந்து ஆட்டோ ஆட்ஸ்லாம் ஆஃப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், இன்றைக்கி தான் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். அதனால் தென் யூனிட் செட்ஸில் போதுன்ற அளவுக்கு டிராஃபிக் வந்து ஆட்களுக்கும் நடந்ததால் நல்ல ரெவன்யூ கிடச்சிருக்கு, சரியா? தென் லாஸ்ட் 7 டேஸில் $208.73 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? டோட்டலாக திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா $538.14 வந்து நமக்கு டோட்டலாக இந்த மாதத்தில் வந்து இருக்குது. தென் இதில் வந்து ஆவரேஜாக ஒரு $35 மேலே இன்வாலிட் கிளிக்கில் வந்து அமௌண்ட் ட்ராப் ஆகிடுச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ரீவியஸ் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போய் செக் பண்ணி பாருங்கள், நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $133.44 வந்து இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து போன மந்தோடைய பேமெண்ட்டு. இது வந்து எப்போ நமக்கு வித்துட்டாங்கன்னா இந்த மாதம் 21ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. கரெக்டாக நமக்கு 21ஆம் தேதி அனுப்பிச்ச உடனே இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 00 ஆகிடும், ஓகேங்களா? நம்ம பேங்க் பேலண்ட்டுக்கு, அதாவது வேலண்ட்டுக்கு அனுப்பிச்சோடனே ஒரு மெயில் வரும், ஓகேங்களா? என்னன்னா 5 பிஸ்னஸ் டேஸில் நமக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிற மாதிரி ஒரு மெயில் வரும், ஓகேங்களா? கரெக்டாக 21ஆம் தேதி விட்டுருங்க, 22, 23 இந்த 2 டேட்டும் விட்டுருங்க. 24ஆம் தேதி நைட்டு உங்களுக்கு எக்ஸாக்டிங்காக அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சியில் கிரெடிட் ஆகிடும். சம்டைம் ஆகாத பட்சத்தில் 25ஆம் தேதி ஆகும். 25ஆம் தேதியுமே ஆகலை அப்படின்னா நண்பா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்எல் வந்து யூடியூப்பில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து வரும், ஓகேங்களா? அதுவே நீங்கள் யூடியூப் சேனல் விட்டுட்டு வெப்சைட் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து உங்களுக்கு ரெவன்யூ வரும், புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவது யூஎஸ்எல்ந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து யூஎஸ்எல்ந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து யூடியூபுக்கு வரும். யூடியூப்பில் விட்டுட்டு வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து எங்கேருந்து வரும்னா கூகுள் பேமெண்ட்ஸ் வந்து சிங்கப்பூர்லேருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஓகேவா? இதில் எந்த கண்ட்ரிலுமே எங்கேயாச்சும் ஹாலிடேவாக இருக்குது, அதாவது யூஎஸில் வந்து ஹாலிடேவாக இருக்குன்னா நமக்கு அங்கே அன்னைக்கு ஒர்க்கிங் டேவோ அன்றைக்கி தான் நமக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். அதே போல் இப்போ சிங்கப்பூரில் ஹாலிடேவாக இருக்குது, லீவாக இருக்குன்னா நமக்கு அவங்க பேங்க் எப்போ ரன்னிங்கில் இருக்கோ அப்போ தான் நமக்கு வந்து கரண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும், ஓகேங்களா? அது வந்து 1 or 2 டேஸ் டிலேவும் ஆகலாம், அதனால் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். தென் இல்லை ப்ரோ, நான் யூடியூப் சேனலும் ஒன்றா தான் வச்சுருக்கேன். தென் சரி, யூடியூப் சேனல் ஆர் வெப்சைட் ரெண்டுமே ஒரே ஆட்சன்ஸில் தான் நான் மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கேன், ஒன்றுத்தில் ஏதாவது லிங்க் பண்ணி வச்சிருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்னா யூடியூப்பில் $100 வந்தால் தான் உங்களுக்கு வந்து வித்ட்ரா நடக்கும், அதே போல் வெப்சைட்டில் $100 வந்தால் தான் வித்ட்ரா நடக்கும். அப்போ என்ன ப்ரோ, மாதத்துக்கு $100 வந்தால் தான் வித்ட்ரா நடக்குமானா? அப்படி இல்லை நண்பா. யூடியூப்பில் இப்போ நல்லா பாருங்கள், 2 மாதத்துக்கு நல்லா எப்படி இருந்ததுன்னா யூடியூப்பில் வந்து ஒரு $80 வருது, வெப்சைட்லேருந்து ஒரு $20 வருதுன்னா ரெண்டுமே நமக்கு 1ஆம் தேதியாச்சுன்னா ரெண்டுமே பேலன்ஸ்லேருந்து 1 கிரெடிட் ஆகும். ஆனால் 2 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப் தனியாகவும் வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ தனியாகவும் பிரிச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லா ரிப்போர்ட்டுமே இது வந்து வெப்சைட்லேருந்து பார்க்கக்கூடியது, ஓகேங்களா? அதனால் யூடியூப்லேருந்து இப்போ $90 வருதுன்னா இந்த மாதம் $90 வருதுன்னா அடுத்த மாதம் $10 வந்து அடுத்து அதுக்கு அந்தாண்ட மாதம் தான் உங்களுக்கு வித்துட்டு ஆகிற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? சரி, இப்போது முக்கியமாக இந்த $39.90, அதாவது ஆவரேஜாக ஒரு $40 வந்துட்டுலாம் வச்சுக்கலாம், இன்றைக்கி 40 டாலர் 10 சென்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போது இந்த $39 ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, நம்ம டீப்பாக பார்த்துருவோமா? இப்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. அதுக்கு முன்னாடி டைம் பாருங்கள், 11:47 ஆகுது நண்பா. ஏன் நான் உங்களுக்கு டைம் சொல்லுன்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த எல்லா வீடியோமே நைட்டு வந்து அன் டைமில் தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கோம், சரிங்களா? புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இப்போ பேஜஸ் பாருங்கள், 708 பேர் நம்மளுடைய சைட்டுக்கு வந்து கரெக்டாக இந்த டைம் வரைக்கும் விசிட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? இந்த 708 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணதால் இந்த $39 வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு கிடையாது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் கூகுள் ஆட்சன்ஸில் வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டாலே சரி நமக்கு வந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சிடும், மாதம்னா $100, $300 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க, அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நண்பா மானிட்டேஷன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனால் கொஞ்சம் ஈஸி தான். ஈஸின்னு சொல்ல மாட்டேன், கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், பட் தெரிஞ்சோ தெரியாமல் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, ஓகேவா? ஆனால் ரெவன்யூ வரலைன்னா நம்பர் 1 நீங்கள் கண்டென்ட்டில் நீங்கள் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு 800+ மேலே நீங்கள் போஸ்ட்டு போட்டே ஆகணும், ஓப்பனாக சொல்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க, உண்மை அதுதான்.
உங்களுக்கு வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்கே என்னைக்கு ஒரு 500 பிளஸ்க்கு டிராஃபிக் உள்ளே வருதோ அன்னைக்கு உங்களுக்கான ரெவன்யூ ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் தாராளமாக. இப்போ பாருங்கள், இந்த 708 பேர் வந்தால் ரெவன்யூ வராது, அதுதான் மெயின் ரீசன். அப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? அப்போ நம்ம வெப்சைட் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் ஆகினாலுமே அப்போ நம்ம ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தாலுமே நமக்கு ரெவன்யூ வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, ஆமாம், கூகுள் ஆட்சன்ஸ் பற்றின வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் காசு வரும் இல்லைனா வராது. உங்களுக்கு இன்னும் கரெக்டான ரிப்போர்ட் வரும்னா இன்னும் கிடையாதுங்க. பாருங்கள், இப்போ 708 பேருக்கு கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு 88 இருக்குது இல்லையா? இது என்னன்னா, நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்கன்னா ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுருப்பீங்க, ஓகேங்களா? அப்படி இல்லைனா மேனுவலாக நீங்கள் வந்து ஆட் பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட தீம்ஸ் கஸ்டமைஸ் பொறுத்து நீங்கள் மேனுவலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேனுவல் ஆடு வச்சுருப்பீங்க, சரிங்களா? நானும் மோஸ்ட்லி மேனுவல் ஆடு தான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன், சரியா? அப்போது நீங்கள் வெப்சைட்டில் வைக்கக்கூடிய மேனுவல் ஆட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்டோ ஆட்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு விசிட்டர் அல்லது மல்டிபிள் விசிட்டர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமோ அல்லது அந்த அந்த ஆடு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த ஆடு கிளிக் பண்ணி அவங்க ஏதாவது சோர்ஸ் பே தராங்கன்னா அந்த ஆட் கிளிக் பண்ணாதான் நமக்கு ரெவன்யூ வரும். மறுபடியும் சொல்றேன், கூகுள் அட்சன்ஸ்ல விளம்பரம் வருது இல்ல, அந்த ஆட வந்து கிளிக் பண்ணாதான் நமக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா தவிர, 100,000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்தாலுமே 1 cents கூட கிடைக்காது. ஆனா அது எல்லா வெப்சைட்டுக்கு பொறுத்தது டிராபிக் காஸ்ட்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த காஸ்ட் பொறுத்து 1 cents 2 cents ஆட் கிளிக் நடக்கலாலுமே கிடைக்கும் ஒரு சில வெப்சைட்டுக்கு, புரிதா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வெப்சைட்டுக்கு இப்போ 708 பேர் வந்ததால் காசு வரல, அந்த 88 பேர் விளம்பரங்கள் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்கிறதால நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு, ஓகேவா? தென் பக்கத்திலே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள், $56.35 வந்து நமக்கு பேஜ் ஆர்பிஎம் இருக்குங்க. அதே போல் சிபிசி 0.45 cents வந்து இருக்குது. இது என்னென்னா, அதாவது இந்த பேஜ் ஆர்பிஎம் என்னென்னா வச்சுங்களேன், காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம், டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம். அது என்ன காஸ்ட் ஃபார் கிளிக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. அதாவது நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு விசிட்டர் வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமையோ, ஓகேங்களா, தென் ஏதோ சம் யூசேஜ் இருக்குப்பா அவங்களுக்கு ஒரு ஆடு, ஓகேங்களா, அந்த ஆடு மூலிமா சம் ஏதோ ஒரு நீச்சல் அவங்களுக்கு வருது, ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆடு வந்து. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்கன்னா, ஒரு கேமிங் பற்றி ரிலேட்டடாக ஒரு ஆடு வருது, அவங்க வந்து ஒரு லேப்டாப் தேடி இருக்கலாம், பட் ஆனால் அந்த லேப்டாப்போடைய ஆடு வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே காட்டுதுன்னு போது அப்போது டக்குன்னு அடா எதனால் ஆஃபர் போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஆடு கிளிக் பண்ணி அவங்க போய் டக்குன்னு சடனாக ரீட் ஆயிடுச்சுன்னா உங்களோட மெயின் சீட்டு போகிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போது அந்த ஒரு விசிட்டருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆடு தேவைன்னா இப்போ ஆடு கிளிக் பண்ணுறாங்களே, அந்த ஆடுக்கு தான் நமக்கு வந்து ரெவன்யூ வரும், புரியுதுங்களா? அப்போது நமக்கு வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும்னா $56.35 கிடைக்கணுங்க. ஆனால் உண்மைக்குமே நமக்கு அவ்வளோ கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. ஏன்னா நீங்கள் போட்டிருக்க கூடிய போஸ்டுடைய சிபிசி அல்லது கீவேர்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போது இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட் இது எல்லாமே யூஎஸ் யூகே சிங்கப்பூர் மலேசியன் இந்தமாரி அதர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி எழுதக்கூடிய போஸ்ட். அதே இல்லாமல் அதர் கண்ட்ரி நீச்சு இருக்கக்கூடிய ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுங்க இதெல்லாம், ஓகேங்களா? அதாவது ஐசிபிசி இருக்கக்கூடியன்னா பர்டிகுலர் இப்போ இன்சூரன்ஸ்ன்ற ஒரு கீவேர்ட்ஸ்க்கு வந்து சிபிசி அவ்வளோ 150 மேலே இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். அதுவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டால், இப்போ வந்து ஒரு லேப்டாப் பற்றி போகிறீங்கன்னா பர்டிகுலர் எந்த லேப்டாப் போனால் வச்சுக்கிங்களேன், அப்போது அந்த லேப்டாப்ன்ற பர்டிகுலர் கீவேர்ட்ஸுக்கு செக் பண்ணி பாருங்கன்னா $1 கிளா சிபிசி ரொம்பவே அநியாயத்துக்கு லோவாக தான் இருக்கும், 5 cents 10 cents ஏன் 20 cents இப்படி தான் கரண்டில் இருக்கும், புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதனால் நீங்கள் போடக்கூடிய போஸ்டோடைய சிபிசி நல்லா ரிசர்ச் பண்ணி எந்தெந்த கண்ட்ரியில் எந்த அளவுக்கு சிபிசி ஹையாக இருக்கோ அந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி போஸ்ட் போடுங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே டிராஃபிக் போதுன்றாலும் உள்ள டெய்லியுமே வருது, நீங்கள் எதுவுமே பண்ணலாம் டிராஃபிக் வருதுன்னா அன்றைக்கி எந்த நினைச்சோட நீங்கள் மாற்றி ஒர்க் பண்ணலாம், பெஸ்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? தென் பக்கத்திலே இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பாருங்க, 1990 இம்ப்ரெஷன் வந்து இருக்குன்னு நண்பா, ஓகேங்களா? இந்த இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு வந்து ரெவன்யூ வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூலாம் வராது, ஓகேங்களா? அப்போ என்னதுக்கு தான் அவன் இந்த இம்ப்ரெஷன் இருக்குது, அதனால் என்ன யூசேஜ்னா, இப்போது இந்த 708 பேஜஸ் இருக்குல்ல, அந்த 708 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, அந்த 708 பேர் வந்து 1 or 2 seconds வந்து உள்ளே இருந்திருக்கலாம், ஒரு சிலர் வந்து வந்த உடனே வெளியே போயிருக்கலாம், இன்னொரு சிலர் வந்து கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருந்ததுன்னா அவங்க ரீட் பண்ணிவிட்டு 1 or 2 minutesலேருந்து 1 hour கூட உள்ளே இருந்திருக்கலாம், ஓகேங்களா? அவங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி ஆகும், இது மூலிமா எந்த ஒரு ரெவன்யூ கிடைக்காது. தென் கீழே பாருங்க பேஜ் சிடிஆர், தென் 12.43% இருக்கு. ஓபனா சொன்னேன்னா யாம் வெப்சைட் ஆட் கிளிக் பண்றதுக்குனே ஒரு ஊரே இருக்கும் போல இருக்குதுங்க. ஓபனா சொல்றேன், ஆட் கிளிக் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அவங்களுடைய ஆசை தெரிய ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே இப்போ என்ன வெப்சைட்ல பாருங்க சிடிஆர் 12.43% இருக்கு. நண்பா இப்படிலாம் இருந்தா நம்ம சைடு வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் அதை நான் சொல்றேன்னா, எப்பவுமே சிடிஆர் வந்து 2 மேல போகவே கூடாது. சம்டைம் 10 மேல போகுதுன்னா பிரச்சனை கிடையாது, போகுதுனாவே அதாவது என் வெப்சைட்டு பிரச்சனை கிடையாது, உங்களை வெப்சைட்டுக்கு அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா சீட்டா 10 மேலே போனாலே ஆட் லிமிட்டு கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா?
அது இல்லாமல் ஒரு சில டைமில் ஆட்சன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு. தென் ஒரு சில டைமில் ஆட்சன்ஸை டிஸ்பிளே கூட ஆகிடும். மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னா சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். ஓகேங்களா? அது எப்படி ப்ரோ சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுறது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு நானே சொல்கிறேன். இப்போது இது நான் சொல்லலை, கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்களா, கூகுள் ஆட்சன்ஸோடய சிடிஆரை வந்து வெப்சைட்டுக்கு சிடிஆர் மட்டும் சும்மா நீங்கள் ரிசர்ச் பண்ணல உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? தென் அது வந்து எவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வரோம்னா அவரேஜாக 250 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் ரெண்டு ஆடு கிளிக் நடக்கலாம். ரெண்டு ஆடு கிளிக் நடக்குதுனா சிடிஆர் 0.8% இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கூகுளோட ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ் இருக்குது. அப்போ 1500 பேருக்கு 10 ஆடு கிளிக் தான் நடக்கணும்னா, ஆமாம், 10 ஆடு கிளிக் நடக்குதுன்னா 1500 பேர் வந்து உங்களுக்கு சிடிஆர் 0.8% தான் இருக்கும். ஓகேங்களா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன், 100 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 4 ஆடு கிளிக்கு நடக்கலாம். 1000 பேர் வராங்கன்னா அதில் 40 45 ஆடு கிளிக்கு நடக்கலாம். சிடிஆர் 10க்கு மேலே போகவே போகுது, அபோ 5 6 இப்படி தான் இருக்கும். நம்மளை பொறுத்தவரைக்கும் சிடிஆர் 10க்கு மேலே தான் போகக்கூடாது. ஓகேங்களா? நான் சொல்கிற கால்குலேட்டர் வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. தென் இப்போது மெயின் ஏரியா என்னென்னா, இந்த $39.90 வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, நம்ம டீப்பாக பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி டைம் 11:53 ஆகுது. அதுக்கு முன்னாடி என்னோடய வெப்சைட் வந்து புதுசாக வரவங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கங்க, என்னோடய வெப்சைட் வந்து mrfool.com. உங்களுக்கு என்னோடய வெப்சைட்டுமே கூட நான் காட்டுறேன் நண்பா. இப்போ நான் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு, இது வந்தோடனே என்னோடய வெப்சைட் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், ஆசைப்பட்றேன். என்னன்னா, நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேங்க. வெப்சைட் அதாவது ஃபுல் பேக்கேஜாகவே வெப்சைட் அதாவது ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரேட்டிங், இது எல்லாமே ஃபுல் பேக்கேஜாக நானே எடுத்து ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரேட்டிங் ஆர்டிக்கல் வந்து எழுதி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது லோட் ஆகி வந்துடுச்சு. தென் நோட் பண்ணிக்கோங்க, ஆர்டிக்கல் வந்து எழுதி கொடுத்துட்ருக்கோம். என்னன்னா, நீங்கள் வெப்சைட் வந்து பிகினர்ஸாக வந்து ஃபஸ்ட் டைம் உள்ள வரீங்க, எனக்கு ஆர்டிக்கல் எழுத தெரியாது, பட் ஆனால் நான் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கினா நம்ம கண்டென்ட் வந்து கண்டென்ட் ரேட்டிங் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 150, சரிங்களா, ரொம்பலாம் கிடையாது, 150 தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே என்னால் ரைட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க, இப்போ என் வெப்சைட்டில் வர மாதிரி ரெவன்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஐசிபிசி நீச்சு எக்ஸாம் எடுத்துகிட்டா இன்சூரன்ஸ், கார் ஆக்சிடென்ட், லாயர், இந்தமாரி யூஎஸ் யூகே இந்தமாரி அதர் கண்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம பர்டிகுலராக ரெண்டு கண்ட்ரி மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரி வேணால் நம்ம சிபிசி மோஸ்ட்லி இப்போ கரண்ட்டில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமான ரெவன்யூ கிடைக்குதோ அந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். புரியுதுங்களா? அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக் லிங்க்குங்க, ஹை குவாலிட்டி இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து நம்ம பேக் லிங்க் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது இந்த பேக் லிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க, பிகினர்ஸுக்கு தெரியாது, அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன். பேக் லிங்க்னா ஒன்றும் கிடையாது நண்பா, நம்மளுடைய வெப் டொமைனோடைய யூஆர்எல், அதாவது நம்ம போடக்கூடிய போஸ்ட்டுடைய யூஆர்எல். இது வந்து மற்றவங்க வெப்சைட்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸுக்கு அவங்க வந்து பேக் லிங்காக கொடுக்குறாங்கன்னா அதுதான் பேக் லிங்க். புரியல புரோ அப்படின்னா, இப்போது என்னோடய வெப்சைட் வந்து mrfool.com இருக்குல்ல, அந்த வெப்சைட்டுடைய யூஆர்எல் வந்து உங்கள் போஸ்ட்டில் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டை பற்றி போகிறீங்க, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி போகிறீங்கன்னா வச்சுக்கலாம். அதில் ஃபுட்டில் வச்சுக்கலாம், இப்போது ஆப்பிள் இருக்கிற அந்த ஆப்பிள்ன்ற போஸ்ட்டுக்கு என்னோடய வெப்சைட்டுடைய டொமைன் வந்து நீங்கள் ஒரு பேக் லிங்க்கை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு பேக் லிங்காக கிடைக்கும். சரிங்களா? அது வந்து எப்படி வேலை செய்யணும்? இப்போ உங்கள் வெப்சைட் வந்து கூகுளே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 டைம் க்ரோல் பண்ணுறதுலாம் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1000 டைம் க்ரோல் பண்ணி உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் வராங்கன்னா, அந்த 10,000 பேரில் எனக்கு ஒரு 100 பேராச்சும் என் வெப்சைட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுமாரி தான் அந்த பேக் லிங்க் வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம டாப்பிக்குள்ள வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம பேக் லிங்க் வந்து சேல்ஸ் பண்ணுறோம்னு சொன்னாலே, அது போக ஃபைனலி யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக பிகினஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சே தெரியாமல் 1000 மேலே வந்துட்டுருக்கோம், ஆனால் வாட்ச் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்றி கொடுத்துட்ருக்கோம், வாட்ச் அவருமே கூட ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைனா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்மக்கிட்ட நிறைய கோர்ஸ் அவைலபிள் இருக்குங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், நீங்கள் பிகினஸாக இருந்து அதாவது சைடு தெரிஞ்சே தெரியாமல் ஃபுல்லாகவே நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருப்பீங்க, ஆனால் சைடுடைய கஸ்டமைஸ்ன்றது அது ப்ராப்பராக இருக்காது, தீம்ஸ் லேஅவுட் வந்து பக்காவாக எதுவுமே இருக்காது. அப்படிலாம் அதாவது ஒரு ஏ டு சைடு எப்படி ப்ராப்பராக இருக்கணும், அது எப்படி மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஏ டு சட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கோர்ஸாகவே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அது இல்லாமல் இந்த ஆட்சன்ஸ் லோடிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி என்னால் ஃபுல்லாகவே ஷேர் பண்ண முடியாது, அதை பற்றி அதாவது வார்னிங் மட்டும்தான் என்னால் ஷேர் பண்ண முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இருக்கத்துலேயே ரொம்ப டேஞ்சரஸான அது ஒன்று, அது மூலியமாக ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும் ஷார்ட் ஆன் டைமில், அது மூலியமாக நம்ம சைடு கைவிட்டும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது 100%. அதனால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. இதில் ஏதாவது எது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், ரெண்டு குரூப்பு கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான எனி டவுட்ஸும் சொல்கிறேன். சரிங்களா?
தென் தயவு செஞ்சு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க, தயவு செஞ்சு பப்ளிக்கா பண்ண வேண்டாம். ஏன் நான் சொல்றேன்னா, என்னோட நேம் யூஸ் பண்ணி யாராச்சும் ஸ்கேமர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து உண்மைக்குமே இது நான் தானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா. மோஸ்ட்லி நான் வந்து கால் பண்ணீங்கன்னா நான் கால் பண்ணி அட்டன் பண்ணி கூட பேசுவேன், பிரச்சனையே கிடையாது எனக்கு சரிங்களா. இப்போ டைம் பாருங்க, கரெக்டாக 11:57 ஆகுது. இதுக்கு மேலே முயற்சினா 12 ஆனவொடனே பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் எஸ்டேக்கு போயிடும், அதாவது டுடே டாலர் வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வெப்சைட் நேம் நான் சொன்னேன், mrfull.com. இந்த இடத்த பார்த்தீங்களா தெரியுதுங்களா, லாஸ்ட் 7 பாருங்க, mrfull.com வந்து $208.71 தான் நமக்கு லாஸ்ட் 7 கிடைச்சிருக்கு தெரியுதுங்களா. mrfull.com இந்த இதில் வந்து பாருங்க, இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. இது வந்து லாஸ்ட் 7 இருக்கா, இது வந்து நான் டுடேக்கு வைக்கிற பாருங்க. டுடே டாலர் வந்து நமக்கு $39.90 வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா. mrfull.com வந்து இங்கே பார்த்தீங்களா $39.80 வந்திருக்கு நண்பா. அப்போ ஏன் 10 கம்மியாக இருக்குன்னு கேட்க வேண்டாம். ஏதை நான் சொல்கிறேன்னா, 12 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்க, 12:01 வரைக்கும் எக்ஸாக்டாக டைம் இருக்கு. அது வந்து அந்த 1 cent 5 cent 1 dollar 8 dollar கொஞ்சம் முன்ன பண்ண அப்டேட் ஆக லேட் ஆகும் புரியுதுங்களா. இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும் எந்த டொமைன்லேருந்து நமக்கு mrfull.com தான் இவ்வளோ ரெவன்யூ வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நண்பா. இது வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் பண்ணிட்டுருக்கேன், கிட்டத்தட்ட நான் 6 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் 6 கம்ப்ளீட் ஆகலை. ஜனவரி 2023 நம்ம வந்து ஜனவரியில் 1 நம்ம வீடியோ போடுறோம் போது 6 எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறோம்னு அர்த்தம். இடையில இருக்கிற ஒரு நாள் கூட நம்ம சேனல் வந்து வீடியோ மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். A to Z வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எந்தெந்த கண்ட்ரில எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா நாளுமே நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் டோட்டலாக நம்ம சேனல் போய் வீடியோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரியா. இப்போ நம்ம லாஸ்ட் 7 ரிப்போர்ட் இதை வச்சுருக்கோம். அது இல்லாமல் இப்போ கரெக்டாக டைம் பாருங்க, 11:53 12:01 ஸ்டே போயிடும். அது வரைக்கும் நம்ம ஆட்சன்ஸ்ல ஃபுல் ரிப்போர்ட்டுமே நீங்க பாருங்க. என்னுடைய இப்போ கிராஃப் டீடெயில் எந்தெந்த ஆடு நான் வச்சிருக்கேன், எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தாச்சுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போது இந்த ஆட்சன்ஸில் நான் எல்லாமே காமிச்சேன், இதுக்கு மேலே காட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. இதில் நம்ம முக்கியமாக என்னென்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பர்டிகுலர் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு ஆடுகளுக்குமே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும் புரியுதுங்களா. அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது என்னென்னா, ஆடுகளுக்கு அந்த ஆடுகளுக்கில் எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பாருங்கள், இந்த கிராஃப் டீடெயில் பாருங்கள், அந்த ப்ளூ கலர் வந்து ஏறமாக இருக்கு, அப் அண்ட் டவுன் போயிருக்கா, அது வந்து அதிகமான ரெவன்யூ அந்த ஆடுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அதாவது வேட் ப்ரெஸ்ஸு எக்ஸ்பான்ஷன் இருக்கு பாருங்க, அதில் லாஸ்ட் 7 பாருங்கள் $149.73 நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ஆடோடிக்கு அதாவது ஆட்டோ ஆட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேலே உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், வரவும் வராது ஆட்ஸன்ஸில். அப்போ எப்படி இது வருதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம், இதுதான் மேனுவல் ஆட்ஸ். நீங்கள் மேனுவல் ஆட்ஸுக்கு வைக்கிறீங்க பாருங்கள் நேமு, அந்த நேமுக்கு தான் இது வந்து இது போல் வருது. நான் வந்து எக்ஸ்பான்சிவ் ஆடுக்கு வந்து வேட் ப்ரெஸ் எக்ஸ்பான்சிவிட்டியாக போட்டு ஆட் வந்து மேனுவலாக வச்சிருக்கேன், அதனால அந்தமாரி நேம் வருது ஓகேங்களா. நீங்கள் எந்த நேம் வேணும் அதுக்கு வச்சுக்கலாம். ஆட் வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக இதுதான் வைக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. எனக்கு இந்த ஆடு இதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அந்தமாரி நேம் வச்சுருக்கேன் புரியுதுங்களா. அப்போது எனக்கு அதிகமாக லாஸ்ட் 7 எந்த ஆடுக்கு வச்சிருக்கேன்னா மேனுவல் ஆடுக்கு தான் கிடச்சிருக்கு. அது ஒரு எக்ஸ்பான்சிவ் ஆடுக்கு தான் $149.73 வந்து கிடச்சிருக்கு. தென் வேட் ப்ரெஸ் வந்து 300x250 ஐசிபிசி ஆடுவாங்க, அதாவது கட்டமாக இருக்குங்க. mrfull.com போய் கண்டென்ட் எதனா ஓப்பன் பண்ணி பாருங்களேன், கண்டென்ட்டுக்கு சென்டர் எங்கன்னா ஃபஸ்ட்டே கூட ஸ்டார்டிங்கில் கட்டம் கட்டமாக இருக்கும் சரிங்களா. அதுதான் ஐசிபிசி ஆடுவாங்க, சிபிசி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பாருங்கள் $5.19. ஆக்சுவலி அது வந்து எப்படி சொல்கிறது, கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறதாலும் மோஸ்ட்லி கிடைக்காது, ஆனால் ரெஸ்பான்சிவிட்டும் போது ஸ்டார்டிங்கே வந்துடும் ஓகேங்களா. அதனால் நமக்கு ஆடு கிளிக்குமே அதிகமாக நடக்கும். கீழே இருக்கிற ரெண்டு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாகருக்கு வச்சிருக்கோம், அதனால தான் அந்த ரெண்டு ஆடும் வந்து உங்களுக்கு காட்டுது ஓகேங்களா. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா, ஆடு வந்து பாருங்கன்னா மொத்தத்துக்கு 4 ஆடு தான் வச்சிருக்கேன். வேர்ட் ப்ரெஸ்க்கு 2 ஆட் வச்சிருக்கேன், பிளாகருக்கு 2 ஆட் வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து 2 சைடு இருக்குது தெரியுதுங்களா, பெல் தமிழ் சொல்லாட்டா பிளாக் ஸ்பாட் இருக்கேன் நம்ம, நான் பிளாகர்லேயுமே சப்டமில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா பிளாகர் சைடு எதுக்குமே குறைஞ்சது கிடையாது, பிளாகர் சைடு ரேங்கிங்கில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், அதனால் நம்ம பிளாகரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா. அது போக எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கேன்னா, இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆடு யூனிட் நம்ம கீழே பாருங்கள், நான் இந்த இடத்த பாருங்கள் கண்ட்ரிஸ் வந்து பாருங்கள், லாஸ்ட் 7 கனடாவில் வந்து $87.19 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. அதே போல் கீழே யூனைட் ஸ்டேட்ஸ்லேருந்து அதாவது US $73.84 வந்து கிடச்சிருக்கு, ஜப்பான்லேருந்து $21.17 வந்து கிடச்சிருக்கு, தென் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து பாருங்கள் $13.27, ஃபைனல் இந்தியாவிலேருந்து பாருங்கள் பார்த்தீங்களா வேறு லெவலு $7.40. அதாவது எதாவது இது ஏன் ஆக்சுவலி நான் ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்ல முடியல, கஷ்டமாகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவிலேருந்து இதுதான் நம்ம சிபிசி, இது நமக்கு இந்த பேஜ் தேவை. இப்போ நம்ம மேலே போயிடலாம். தென் இது ஏன் பர்டிகுலர் சொல்கிறேன்னா, இந்தியாவிலேருந்து எவ்வளோ தான் ஆடுகளுக்கு நடந்தாலும் இப்படி தான் ரெவன்யூ இருக்கும். தென் கன்ஃபார்ம் பண்ணி இப்போ $39 இந்த 90 வந்துருக்குல்ல, பர்டிகுலராக ஒவ்வொரு ஆடுகளுக்குமே அமௌண்ட் வந்து ஆட்சன்ஸில் வேரியபிள் ஆகும், அது கன்ஃபார்ம் பண்ணேன். அப்படியே இப்போ வெப்சைட் வரலாம், கண்ட்ரிஸ் வந்து இந்த இடத்த பாருங்கள் தெரியுதுங்களா. இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்,
யூஎஸ்லேருந்து பாருங்கள் கண்ட்ரிஸில் 33 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, அதில் 11 ஆடுகளுக்கு நடந்திருக்கு சரிங்களா. வந்திருக்கிற ஒன்றையும் $22.13 வந்து நமக்கு வந்து யூஎஸ்லேருந்து கிடச்சிருக்கு. தென் யூகே யுனைடெட் கிங்டம்லேருந்து பாருங்கள் 35 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, அதில் 17 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. வந்திருக்கிற ஒன்றையும் $16.06 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் ஜப்பான்லேருந்து 13 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, அதில் 6 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. வந்திருக்கிற ஒன்று 0.79 சென்ஸ் வந்து நமக்கு அது கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்தியாவுடைய நிலைமை இதுதானே, 561 பேர் வந்திருக்காங்களா, அதில் 52 ஆடுகளுக்கு. ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்ல போனால் இந்தியாவிலேருந்து நமக்கு இவ்வளோ ஆடுகளுக்கு நடக்கவே நடக்காது, ஏன்னா யாருமே வேணுக்குன்னு என்னோடய வெப்சைட் வந்து ஷெல்ஃப் கொடுக்கணுன்ற பண்ணுறாங்கன்னுபா, நானும் எவ்வளோ தான் கத்துறது ஒன்றும் முடியல என்னால், பட் பரவாயில்ல ஏதோ அவங்களால முடிஞ்சது பண்ணட்டோம், அவங்களாச்சும் வெப்சைட் தினமும் வந்து பார்க்குறாங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். தென் இப்போ பாருங்கள் அதில் இந்தியாவிலேருந்து 0.64 சென்ஸ் வந்திருக்கு, ரொம்பவே லோ இல்லை. ஸோ ஓகே பரவாயில்ல. மலேசியாவிலேருந்து பாருங்கள் 2 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு ஆடுகளுக்கு தான், பட் 0.6 சென்ஸ். இப்போ தெரியுதுங்களா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து சிபிசி வேரியபிள் ஆகுது, ஒரே ஆடுகளுக்கு அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகுது. 11 ஆடுகளுக்கு $22.33 வந்து யூஎஸ் யூனிஸ்டர்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. அதே போல் யூனிஸ்டர்ஸ் கிண்டம் வந்து பாருங்கள் 17 பேருக்கு $16 கிடச்சிருக்கு. அதுபோல் இந்தியாவிலேருந்து 52 ஆடுகளுக்கு எப்படி சிபிசி எந்த அளவுக்கு லோவாக இருந்தால் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய டிராஃபிக்கு தான் ஆடுகளுக்கு 0.64 சென்ஸ் கிடச்சிருக்கும். ஆக்சுவலி இது பர்டிகுலர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் இது உங்களுக்கு சேமாக தான் இருக்கும், சிங்கப்பூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, தமிழ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இது காமன் ஓகேங்களா. நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கத்தாலும் உங்களுக்கு அந்த கண்ட்ரியில் சிபிசி அண்ட் உங்களுக்கு லோவாக தான் இருக்கும், புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு. அதனால் அதர் ஸ்டேட்டு டார்கெட் பண்ணி போஸ்ட் போகிறது பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா. தென் நண்பா இப்போ $39.90 வந்து எஸ்டிலேக்கு அப்படியே மூவ் ஆகுதா, அல்லது இன்வைட் கிளிக்கில் சொல்லிட்டு ட்ராப் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்ப்போமா. இப்போது மேலே போகிறோம், 12:04 ஆகுது. இப்போ பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், பேஜ் ரீஃப்ரெஷ் ஆன உடனே இந்த பேஜஸ் கண்ட்ரிஸ் இது எல்லாமே இப்போ ஆக்சுவலி லோட் ஆகிடுச்சு. இது வந்த உடனே $39.90 இருந்தது, அது 10 சென்ஸ் எஸ்டாவும் கிடச்சிருக்கலாம், அல்லது திடீர்னு காணாமல் போனாலும் ஆச்சு முடியாது, ஏன்னா இப்போலாம் வந்து அன்னன்னைக்கு இன்வால்ட்களுக்கு அன்னன்னைக்கே ட்ராப் ஆகுது, அது போக மந்த் எண்ட்லேயும் எக்ஸ்ட்ரா ட்ராப் ஆகுமான்னு தெரியல நியூ அப்டேட் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து, புரியுதுங்களா. ஓகே பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறவங்க எஸ்டிடேவில் பாருங்கள், ஸ்டார்டிங் வந்து 89 சென்ஸ் இருந்தது, இப்போது டுடேவில் இருந்தது பார்த்தாச்சுன்னா எஸ்டிடேவுக்கு மூவ் ஆகிடுச்சு, $39.80. ஆக்சுவலி ஓ சாரி, ஏன்னா வந்து ஹோஸ்டிங் பேஜுக்கு போயிடுச்சு, ஏன்னா பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணதாண்ட சாரி நண்பா. ரீசன் என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஆட்சன்ஸ் பேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, அதனால தான் அது இந்த பேஜுக்கு வந்துடுச்சு. எனவே பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் என்னோடய வெப்சைட் நேம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், mrfool.com லோட் ஆகிட்ருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்தால் சைடு போய் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், ஏன்னா இதுக்கு மேலே வீடியோ ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா மெயின் பேஜே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் என்னோட வெப்சைட் நேம் mrfool.com, சைடுமே உங்களுக்கு நான் ஓப்பனாக காட்டுறேன், இதை பார்த்தா தெரியல. ஆக்சுவலி இன்னும் ஃபோன் வந்து நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இன்னும் லோட் ஆகலை, டவர் ப்ராப்ளம். நைட்டு 12:00 யாருங்க வீடியோ எடுத்து போடுவா, நான் போடுறேன், இதுதான் என்னோட வெப்சைட் நேம். இது வரைக்கும் அதாவது நீங்கள் யாரும் நம்பவே இல்லை, அதாவது நான் எல்லாமே நான் பின் பண்ணி வச்சிருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக எடுத்து காட்ட முடியுது, வேறு ஒன்றும் கிடையாது. இது லோட் ஆகட்டும், வந்தவொடனே இன்டர்ஃபேஸ் பாருங்கள், தென் டைம் கரெக்டாக 22 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, எனக்கு இது பிரச்சனை கிடையாது. இப்போ சைடு வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, இதில் நிறைய விளம்பரங்கள் வரும், அதனால தான் நான் வந்து சைடு நான் இது எப்பவுமே காட்டுறதில்லை. ஆட்சன்ஸோட ரிப்போர்ட் இப்போ வந்து போனதால் காட்டுறேன். எனிவே உங்களுக்கு தேவைன்னா மிஸ் இந்த டொமைன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா, நம்ம வீடியோ தாட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் டீட்டெயில் இன்னும் வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.